தமிழக நெஞ்சங்களுக்கு உங்கள் வெற்றியாளர் பரம சிவாஜி நண்பனால் வணக்கம் என்று விட்டமின் டியை பற்றி பார்க்கக்கூடாது அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ போகலாம் இன்று அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு யூரோப் கண்ட்ரியில் நிறைய இடத்துல கோவா இந்த மாதிரி கடற்கரையில் பார்த்துருப்பீங்க பெண்களும் ஆண்களும் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளியில் படுத்திருப்பாங்க அது ஏன் சன் பாத் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஒரு சூரிய ஒளியினால் நமக்கு இயற்கையாகவே இலவசமாக ஒரு ஆற்றல் கிடைக்குது சரிங்களா அதுக்காக நம்ம மருந்து மாத்திரைகள் நிறைய சாப்பிட்றோம் பழங்கள் சாப்பிட்றோம் சரிங்களா ஆனால் இயற்கையாகவே நமக்கு ஒரு நம்ம நாட்டில் அது தமிழ்நாட்டில் ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி மூலமாக இந்த விட்டமின் டி கிடைக்கிது விட்டமின் டி அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்கள ஒரு கண்ணுக்கு தெரியாத அந்த வைரஸ் வந்து தாக்குவதில்லை அப்படி தாக்கினா கூட அதனுடைய பாதிப்பு குறையும் அவங்களுக்கு அந்த ஈஸியாக தப்பிக்க முடியும் விட்டமின் டி குறஞ்சா என்னென்ன பிரச்சனை ஏற்படும் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இதய நோய் கண் சம்பந்த பிரச்சனைகள் தோல் நோய்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரிலாம் நோய்கள் உருவாகும் அப்போ இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை சுமை காலையில் எந்திரிச்சு அந்த கிளம்பி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேப் பிடிச்சி கேப்பில் உட்காந்தோடனே ஏசி போட்டு அவங்க ஆஃபீஸ் போய்ட்டு அங்கேயே பணிபுரி இடத்துல ஃபுல் ஏசி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வரும்போதும் ஏசியில் வர்றாங்க அந்த வேலை சுமையே அவங்களுக்கு நேரமே கிடைக்காது அன்று வந்து குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நடந்து போனாங்க பள்ளிக்கூடங்களுக்கு பிடி ப்ரீன் வந்துச்சு படித்தாங்க அப்போ இயற்கையாகவே அந்த குழந்தைகளுக்கு நடந்து போகும் பொழுது அந்த பேட்டியில் அந்த மதிய நேரத்தில் அவங்களுக்கு இயற்கையாகவே விட்டமின் டி வந்து கிடச்சி இப்போ யாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆட்டோ அந்த பள்ளி வாகனம் அதில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இன்று உள்ள காலங்களில் குழந்தைகளுக்கும் அந்த விட்டமின் டி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்போ நமக்கு எதுலாம் சுகமாக இருக்கோ அது ஊரா மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அது மாறுது அப்போ இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம வெயிலில் போனால் கருத்துருவம் நம்ம வெயிலில் போனால் அழகு குறைஞ்சிரும் இதெல்லாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த வெயிலில் போனால் நமக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு சக்தி இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்கிறது நமக்கு தெரிய மாட்டுது அதனால தான் முன்னோர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் காலை குளித்து முடிச்சுட்டு அந்த குளிக்கும்போது அந்த பல் விளக்கும் போது நீங்கள் பார்த்துட்டு போய் ஏரியில் கிணத்துல அதை கும்பிடுவாங்க அப்போ கும்பிட்டு அதெல்லாம் என்னென்ன அழையும் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி கண்ணில் படும்போது கண் சம்மந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் குணமாகும் அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம இனிமேல் காலையில் எந்திரிச்சு ஒரு நம்மளுடைய உடம்புக்காண்டி ஹெல்த்துக்காண்டி நம்மளுடைய ஏன்னா சுவர்ன்றது சித்திரம் வரைய முடியும் காலையில் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அல்லது மாலை ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அல்லது மதியம் அந்த உங்கள் லன்ச் பிரேக்கில் ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வெயிலில் வாக் பண்ணுங்க ஏன்னா சூரிய ஒளி பட்டாச்சுனாலே உங்களுக்கு எவ்வித கிருமியும் வராது இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம நம்ம உடம்ப பாதுகாக்கணும்னா இயற்கை இலவசமாக கொடுத்த அந்த சூரிய ஒளியை நம்ம உள்வாங்கி சில பயிற்சிகள் பண்ணி தியானம் பண்ணிக்கலாம் அல்லது உடற்பயிற்சி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு நடந்து போய்க்கலாம் என்னென்ன உங்களுக்கு முடியுதோ அதை எளிமையாக அந்த சூரிய ஒளி நம் உடம்புல படட்டும் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவோம் தமிழக நெஞ்சங்கள் இந்த இயற்கையான கொடுத்த தமிழ்நாட்டுக்கு அந்த சூரிய ஒளியை பயன்படுத்துவோம் ஒரு நோயில்லாத உலகமாக மாற்றுவோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்